ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி யூடியூப் சேனல். நேத்து என்டிஏ அபிஷியலா ஆன்சர் கீ பிளஸ் மார்க்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சோ நீங்க எல்லாருமே உங்களுடைய மார்க் என்ன வருது அப்படின்றத ரொம்ப கரெக்டா செக் பண்ணிருக்கீங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 ரிசர்வேஷன்ல வரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நேத்து என்டிஏ சைட்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க, இந்தியா முழுசும் கிட்டத்தட்ட 67 மாணவர்கள் 720 எடுத்திருக்கிறதாவும், தமிழ்நாட்டில் மட்டும் 8 ஸ்டூடெண்ட்ஸ் 720 எடுத்திருக்கிறதாவும் ஒரு ரிப்போர்ட்டை என்டிஏ சைட்ல கொடுத்திருந்தாங்க. அது உண்மையான ரிப்போர்ட் தான். போன வருஷம் ஒரே ஒரு பையன் தான் சார் 720 எடுத்திருந்தான். இந்த வருஷம் 8 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க 720. அப்ப இது வந்து 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப்ல எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றத பத்தி நம்ம ரொம்ப டீடைல்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு விஷயத்துக்கு கட் ஆஃப் இவ்வளவுதான் வரும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஆதாரம் நமக்கு அவசியம். சோ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம், 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா நம்ம அகாடமியில படிக்கிறாங்க. அவங்களுடைய மார்க்ஸ பேஸ் பண்ணியே இந்த வருஷம் 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத நம்ம டீடைலா பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நம்ம இன்ஸ்டிடியூட்ல 600 ஸ்டூடெண்ட்ஸ், 600 மாணவர்கள் கிட்ட 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்க இந்த அகாடமிக் இயர்ல. 1 இயர் ரிப்பீட்டர்ஸா படிச்சாங்க. அவங்க 600 பேருடைய மார்க்கையும் அபிஷியலா நாங்க செக் பண்ணி அதை ஒரு ரேங்க் லிஸ்டா ப்ரிப்பேர் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் டிக்ளேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கட் ஆஃப் அப்படின்றது எக்ஸாக்டா எப்ப தெரியும்னா கவுன்சிலிங் முடியும் போது தான் தெரியும். பட் இருக்கக்கூடிய நிலவரங்கள், போன வருஷம் மார்க் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் மார்க் எப்படி இருக்கு, போன வருஷம் 500 மேல எவ்வளவு பேர், 600 மேல எவ்வளவு பேர், 450 மேல எவ்வளவு பேர், 400 மேல எவ்வளவு பேர், இந்த வருஷம் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த ரேஷியோவெல்லாம் கம்பேர் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ள ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப் முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். மேக்சிமம் ப்ரெடிக்ட் பண்ற ரேஞ்சில தான் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகுது. இன்னொன்னு, இது வந்து ஒண்ணு கூட ஃபேக் டேட்டா கிடையாது. காரணம், நம்ம கிட்ட படிச்ச பசங்களுடைய மார்க்ஸ் தான் நம்ம ரிசோர்ஸா எடுத்துக்கிறதுனால இதுல ஃபேக் டேட்டாவோ இல்ல மல்டிபிள் டேட்டாவோ வர்றதுக்கு சான்ஸ் 100% கிடையாது. இன்னொன்னு, இப்போ நான் சொல்ல போற கவுண்ட் எல்லாமே நம்ம இன்ஸ்டிடியூட்ல 1 இயரா நம்ம கிட்ட ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் பண்ண 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், 9.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் கிட்டத்தட்ட 40 பேர் பக்கம் இந்த வருஷம் நம்ம இன்ஸ்டிடியூட்ல எம்பிபிஎஸ் சீட் எடுக்க போறாங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்ஸ்டிடியூட் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி என்ன இந்த இயர் கட் ஆஃப் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இன்ஸ்டிடியூட்னுடைய 7.5 ரிசர்வேஷனுடைய ஃபர்ஸ்ட் மார்க்கை நாங்க வந்து அனௌன்ஸ் பண்றோம். இதை ஏற்கனவே நாம வந்து அனௌன்ஸ் பண்ண மார்க் தான் 667, 667 அவுட் ஆஃப் 720. ஜி அன்பரசு அப்படின்ற ஸ்டூடெண்ட் நம்ம இன்ஸ்டிடியூட்ல 7.5 ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து மாடல் ஸ்கூல் திருவண்ணாமலையில வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. செகண்ட் மார்க் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4 மார்க் தான் கம்மி, 663 மார்க் செகண்ட் மார்க். ஜே மணிசங்கர் அப்படின்ற ஸ்டூடெண்ட், இவங்க கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேச்சேரி, சேலம் டிஸ்ட்ரிக்ட் சார்ந்த ஒரு பள்ளியில 12th முடிச்ச ஸ்டூடெண்ட், 663. அடுத்து தேர்ட் மார்க் நம்ம இன்ஸ்டிடியூட்ல 7.5 ரிசர்வேஷன்ல என்ன அப்படின்னா 627, 627 அவுட் ஆஃப் 720. கே புனிதா லட்சுமி அப்படின்ற ஸ்டூடெண்ட், இவங்க 12th ஸ்டாண்டர்ட வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தோகைமலை கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு ஸ்கூல், இங்க அவங்க 12th கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த மூணு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம இன்ஸ்டிடியூட்ல 7.5 ரிசர்வேஷன்ல ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ இவங்க பிளேஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்து நம்ம இன்ஸ்டிடியூட்ல 7.5 ரிசர்வேஷன்ல எவ்வளவு பேர் எந்த ரேஞ்சில மார்க் வாங்கிருக்காங்கன்றத ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். 660க்கு மேல நம்ம இன்ஸ்டிடியூட்ல 2.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 667, 663. தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்லயும் 660க்கு மேல 2 பேர் இல்லை.
ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க சில இன்ஸ்டிடியூட்ஸ்ல, பட் ரெண்டு பேர் ஒரே இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறது நம்ம இன்ஸ்டிடியூட்ல மட்டும்தான். 600+ 600+ எத்தனை பேர் அப்படின்னா 8 பேர் இருக்காங்க. 600+ இன்க்ளூடிங் இவங்களையும் சேர்த்தா சொல்றோம். 600 மேல நீட்ல வந்து பாத்தீங்கன்னா 8 மாணவர்கள் நம்ம இன்ஸ்டிடியூட்ல இந்த வருஷம் இருக்காங்க. 580+ 580 மேல 14 மாணவர்கள் இருக்காங்க நம்ம இன்ஸ்டிடியூட்ல. எல்லாருமே 7 ரிசர்வேஷன் தான், நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். 550+ நம்ம இன்ஸ்டிடியூட்லயே 41 மாணவர்கள் இந்த வருஷம் இருக்காங்க. போன வருஷம் தமிழ்நாடு முழுசுமே 550 மேல வெறும் 2 மாணவர்கள் தான் இருந்தாங்க. இந்த வருஷம் நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட்ல மட்டுமே 550+ 41 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 530+ மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 64 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அடுத்து 500+ 110 மாணவர்கள் நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட்ல மட்டும் இருக்காங்க. இதை நாங்க வந்து இன்னைக்கு சொல்ல கிடையாது, நீட் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் கட் ஆஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய லைவ் செஷன்லயே நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதே ரிசல்ட்ஸ் தான் இப்பயும் நான் முன்னாடி கொண்டு வரேன். கிட்டத்தட்ட 500 மார்க்குக்கு மேல 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 110 மார்க் மாணவர்கள் நம்ம இன்ஸ்டிடியூட்ல இந்த வருஷம் இருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து. அடுத்து 480+ எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 146 மாணவர்கள். அப்ப கிட்டத்தட்ட இந்த 20 மார்க்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 36 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் இந்த 20 மார்க் டிஃபரன்ஸ்லயே 36 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அடுத்து 450 மேல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 215 மாணவர்கள் இருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் இந்த 450 தான் ஒரு டெட்லைனா இருக்கும் 7.5 எதிர்பார்க்கிறோம். அதை நான் போக போக உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம சூர்யா நீச்சல் அகாடமியில 450 மேல 215 மாணவர்கள், இவங்க 215 பேருமே 7.5 ரிசர்வேஷன்ல வர்றவங்க தான். தமிழ் மீடியமும் இருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியமும் கலந்து இருப்பாங்க. அடுத்து 430+ இதை சொல்லவே தேவையில்லை, இருந்தாலும் ஒரு டேட்டாக்காக நான் எடுத்துக்கிறேன். 430+ நம்ம இன்ஸ்டிடியூட்ல 263 மாணவர்கள் இருக்காங்க. ஃபைனலா 400+ 337 மாணவர்கள் இருக்காங்க. இதுதான் ஃபைனல். 400 கீழ இருக்கக்கூடிய கவுண்டர் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். காரணம், அவங்களுக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் ஃபேவரா இருக்காது. ஸோ நம்ம இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ண போறோம். இதுல ஒருத்தர் கூட ஃபேக்கான கவுண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ள இந்த 450 மேல எடுத்துட்டாங்களே 215 மாணவர்கள், இந்த 215 மாணவர்களுடைய போட்டோ, அவங்க எந்த ஸ்கூல்ல 12th முடிச்சாங்க, அவங்க நீட்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்கன்ற இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சேனல்லையே வீடியோவா போடுவோம். போன வருஷமும் போட்டிருந்தோம், அதுக்கு முந்தின வருஷமும் போட்டிருந்தோம். ஸோ இது எல்லா வருஷம் நம்ம பண்றதுதான். ஸோ இந்த 215 மாணவர்கள் போட்டோ, ஸ்கூல், அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே பப்ளிக்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். நீங்கள் அந்த பசங்களுடைய ஸ்கூலில் போய் கேட்டுக்கலாம், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் படித்தாங்களான்னு. எங்கள் அகாடமிக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு வருஷம் முழுசும் அந்த பசங்க எழுதின டெஸ்டினுடைய ரிப்போர்ட் கார்டு, மார்க்கு, இது எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, பப்ளிக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அதில் 100% ஜெனியூனிட்டி இருக்கணும். இதில் 1% கூட ஃபேக் டேட்டா கிடையாது. இந்த 450 கீழே இருக்க மாணவர்கள் நான் கணக்கில் பெருசாக எடுத்துக்கல, அது ஏன்றதையும் நான் சொல்கிறேன். இந்த 450+ ஸ்டூடெண்ட்ஸ், 450 மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் 215 பேருடைய தகவல்கள் இன்னும் 2 நாளில் நம்ம சேனல்லையும் நாங்கள் கொடுப்போம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் நம்ம சூரிய நீச்சல் அகாடமியில் 7.5 ரிசர்வேஷன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ரேஞ்ச். தமிழ்நாட்டிலேயே 600 மேல அதிகமான மாணவர்கள் நம்ம அகாடமியில மட்டும்தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல வந்து 5 பேர் தமிழ் வழியிலே படிச்சவங்க, 3 பேர் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சவங்க. 667 மார்க் எடுத்த ஜி அன்பரசுன்ற ஸ்டூடெண்ட் ஒரே ஒரு வருஷம் தான் ரிப்பீட் பண்ணாங்க. 2023 12th முடிச்சாங்க. ஒரு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட இல்லை, ஒரு 7-8 மாசம் நம்ம அகாடமியில ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் பண்ணாங்க தமிழ் மீடியம்ல. இன்னைக்கு அவங்க 667 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் போன வருஷம் நீட்ல 320 மார்க் தான் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட அதுல இருந்து ஒரு 340 மார்க் அதிகமா இந்த 2024 நீட்ல எடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப இந்த டேட்டாவை வச்சுட்டு
எப்படி நம்ம கட் ஆஃப் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப ஸ்பீடா கம்யூனிட்டி வைஸ் இண்டிவிஜுவலா பாத்திரலாம். அதுதான் நமக்கு ரொம்பவே எக்ஸாக்டா இருக்கும். சோ இந்த 215 மாணவர்கள் பிளஸ் 330 மாணவர்களுடைய மார்க்ஸ் எல்லாமே என் கையில இருக்கு. இந்த டேட்டாவை நான் வந்து ரிசோர்ஸா எடுத்துட்டு தான் நான் இப்போ கட் ஆஃப் டிஸ்கஸ் பண்ண போறேன். பிசி கம்யூனிட்டியை பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட 160 சீட் வந்து பிசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருஷ வருஷம் எடுக்கிறாங்க. அவங்க கம்யூனிட்டிக்குன்னு 110 சீட் இருக்கும். ஓசி கம்யூனிட்டில இருந்து ஒரு 60 சீட் வரைக்கும் அவங்க எடுக்கிறாங்க வருஷ வருஷம். 160+ சீட்ஸ் பாத்தீங்கன்னா பிசி கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்க. சோ நம்ம இன்ஸ்டிடியூட்ல போன வருஷம் பிசியோட கட் ஆஃப் விட 100 மார்க் அதிகமா வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா, ஆக்சுவலி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து 355 சம்திங் இருந்துச்சு. அதை விட 100 மார்க் அதிகமா வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம கவுண்ட்ல எடுத்துக்கிறோம். இந்த வருஷம் நம்ம இன்ஸ்டிடியூட்லயே போன வருஷம் கட் ஆக விட 100 மார்க் அதிகமா வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா 64. பிசி கம்யூனிட்டியில மட்டும் சொல்றேன், பிசி கம்யூனிட்டியில மட்டும் 64 ஸ்டூடெண்ட்ஸ் 455+ நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருக்காங்க. அப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்ல தெளிவா 64 ஸ்டூடெண்ட்ஸ் 100 மார்க் அதிகமா வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து மற்ற பகுதிகளில இருந்து ஒரு 90-100 மாணவர்கள் இதுக்குள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ எனிவே பிசி கம்யூனிட்டிக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் 460+ பிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 100-105 மார்க் பிசி ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5 அதிகமாகிறதுக்கு 200% சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட்ல 64 மாணவர்கள் 100 மார்க் சேர்த்து எடுத்துட்டாங்க. இந்த தமிழ்நாடு முழுசூர் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது ஒரு 460 மார்க்குக்கு மேல ஒரு பிசி ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தாங்கன்னா கெத்தா வெயிட் பண்ணலாம். ரைட், அடுத்து பிசி முஸ்லிம் கம்யூனிட்டியை பத்தி பார்க்க போறோம். பெரும்பாலும் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு 15-ல இருந்து ஒரு 18 சீட் தான் எடுக்கிறாங்க ஒவ்வொரு வருஷம். நம்ம இன்ஸ்டிடியூட்ல பிசியில ஃபர்ஸ்ட் மார்க் என்ன அப்படின்னா ஜே மணிசங்கர் 663. பிசிஎம்ல ஃபர்ஸ்ட் மார்க் என்ன அப்படின்னா ஜே ருமானா பானு 544 மார்க்ஸ். நம்ம இன்ஸ்டிடியூட்ல கம்யூனிட்டி வைஸ் ஃபர்ஸ்ட் மார்க் நான் உங்களுக்கு சொல்றேன், ஜே ருமானா பானு 544 மார்க்ஸ். இவங்க எல்லாருடைய போட்டோவும் நீங்க 2 டேஸ்ல நம்ம சேனல்லே பார்க்கலாம். சோ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 15-18 சீட் ஓசியோட சேர்த்து அவங்க எடுக்கிறாங்க. லாஸ்ட் இயர் அவங்களுடைய கட் ஆஃப் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 345 இருந்துச்சு. இந்த வருஷம் அவங்களுக்கு 100 மார்க் வரைக்கும் எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அப்போ பிசிஎம் 445 மார்க்ஸ் கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. நம்ம இன்ஸ்டிடியூட்ல இந்த 445 மார்க் அப்படின்றத கட் ஆஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ பிசிஎம்ல இருந்து நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருந்து இந்த வருஷம் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் 445+ இருந்தா தைரியமா இருங்க, பார்க்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போறது மிகப்பெரிய ஒரு கடலை பத்தி பார்க்க போறோம், எம்பிசி கம்யூனிட்டி. காரணம் 92.5 ரிசர்வேஷன்ல எப்படி பிசி கம்யூனிட்டி கட் ஆஃப் அதிகமா இருக்கோ ஒவ்வொரு வருஷமும் 7.5 ரிசர்வேஷன்ல எம்பிசி கம்யூனிட்டி பசங்களுக்கு தான் கட் ஆஃப் பிசியை விட அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-10 மார்க் வரைக்கும் அதிகமா இருக்கும்ன்றது நம்ம எல்லா வருஷமும் பார்த்துக்கிறோம். உண்மையாலுமே ரொம்ப அதிகமான சீட்ஸ் கிட்டத்தட்ட 170 சீட் பக்கம் நம்மளுடைய எம்பிசி மாணவர்கள் தான் எடுத்துட்டு போறாங்க ஒவ்வொரு வருஷமும். லாஸ்ட் இயர் இவங்களுடைய கட் ஆஃப் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 368 இருந்துச்சு. இந்த வருஷம் இவங்களுக்கு கண்டிப்பா 110 மார்க் வரைக்கும் எகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்போ 470 மார்க் பக்கம் வச்சிருந்தாங்கன்னா எம்பிசி மாணவர்கள் ரொம்பவே தைரியமா இருக்கலாம். ஏன் சார் இவ்வளவு அதிகமா 110 வரைக்கும் நீங்க அதிகமா கொண்டு போறீங்கன்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்ல 470 மேல எம்பிசி மாணவர்கள் மட்டும் 91 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க வேணா வந்து கவுண்ட் கூட பண்ணி பார்க்கணும். எம்பிசி ரிசர்வேஷன்ல வரக்கூடிய மாணவர்கள் 470+ மட்டும் 91 மாணவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 மேல மட்டுமே
60 மாணவர்கள் இருக்காங்க. 500 மேல இந்த ஒரு கம்யூனிட்டியில மட்டும் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த கம்யூனிட்டியோட நம்ம இன்ஸ்டிடியூட் ஃபர்ஸ்ட் மார்க் அன்பரசு தான், 667. சோ 91 மாணவர்கள் 470 மேல இருக்காங்க. சோ அதனால தமிழ்நாடு முழுசு இன்னும் ஒரு 70 மாணவர்கள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. சோ எம்பிசி கம்யூனிட்டி இந்த வருஷம் நல்ல ஒரு ஹை கட் ஆஃப் எதிர்பார்க்கும். எனக்கு இங்க கட் ஆஃப் குறையும், 430 தான் வரும் சொல்லியும் வீடியோ போட முடியும். பட் வி ஹாவ் டு ஸ்பீக் தி ரியாலிட்டி. என்ன இருக்கோ அதை நான் அப்படியே உங்களுக்கு தெளிவா சொல்றமே தவிர, கம்மியா இருக்கும்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க வந்து அதிகமாயிட்டு டிப்ரெஷன்ல போயிருக்காங்க. இந்த மார்க் 470+ இருந்தா நீங்க கொஞ்சம் தாராளமா வெயிட் பண்ணுங்க. இதுக்கு நான் ப்ரூஃபும் கொடுக்குறேன். 91 ஸ்டூடெண்ட் சூரிய நீட் அகாடமியிலே இருக்காங்க. அப்ப இன்னும் தமிழ்நாட்டுல ஒரு 80 மாணவர்கள் இருக்க மாட்டாங்களா? தமிழ்நாடு முழுசும் ஒரு இன்ஸ்டிடியூட்லயே 91 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அபவ் 470 7.5 எம்பிசி கம்யூனிட்டி. இன்னும் எங்களுக்கு சந்தோஷம் தான், இந்த 470 460 மாறினா 100 பேர் போவாங்க. சோ அதனால எங்களுக்கு கட் ஆஃப் அதிகப்படுத்தாம கம்மியானா அது எங்களுக்கு ரொம்பவே பிளஸ். பிகாஸ் ஒவ்வொரு மார்க்லயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் 3 பேர் இருக்காங்க, சரிங்களா? சோ இப்ப எம்பிசி 470+ இருந்தா தைரியமா இருங்க. அந்த 470 ரேஞ்சுக்குள்ளதான் ஒரு 468 465 471 72 அப்படிதான் முடியுமே தவிர, ரொம்ப கம்மியா இறங்கி வந்து 440 430 450 எல்லாம் கன்ஃபார்ம் வரவே வராது. அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன், புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சு. ரைட், அடுத்து நம்ம பார்க்க போற கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டி. சோ எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த அளவுக்கும் ஜென்ரலாகவே கிட்டத்தட்ட ஒரு 75 சீட்ஸ் பக்கம் எஸ்சி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங் எடுக்கிறாங்க. சோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பொறுத்த அளவுக்கு எஸ்சி கம்யூனிட்டிக்கு 337 இருந்துச்சு. இந்த வருஷம் ஒரு 90 மார்க்ஸ் அதிகமாக சான்ஸ், 90 மார்க்ஸ். இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கட் ஆஃப் 100 எதிர்மான்னு கேட்டா கண்டிப்பா நான் ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் சொல்லுவேன். ஏன்றதையும் நான் சொல்றேன். 90 வரைக்கும் அதிகமாக சான்ஸ் இருக்கு. ஒரு 430+ ஆர் 440, அந்த 430 to 440 ரேஞ்சுக்குள்ள அவங்க மார்க் இருந்துச்சு அப்படின்னா நிறைய சான்சஸ் கிடைக்கிறது. ஏன்னா நம்ம இன்ஸ்டிடியூட்ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 110 மாணவர்களுக்கு மேல 500 இருக்காங்க, 500+ வாங்கியிருக்காங்க. 110 மாணவர்கள்ல 60 மாணவர்கள் எம்பிசி, 30 மாணவர்கள் பிசி, மிச்சம் 20 மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம். இந்த 20 சீட்டை இந்த 4 கம்யூனிட்டி பிரிச்சுக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய 500+ கவுண்ட் கொஞ்சம் என்னவா இருக்கு, ஓவரால் தமிழ்நாடும் கம்மியா தான் இருக்கும் நான் கிரெடிட் பண்றேன். ஏன்னா நம்ம இன்ஸ்டிடியூட்ல 110 பேர்ல 60 பேர் எம்பிசி, 30 பேர் பிசி, மிச்சம் இருக்க 20 சீட்டை எஸ்சி பசங்க ஷேர் பண்றாங்க, எஸ்சிஏ பசங்க ஒரு 5 ஷேர் பண்ணிக்கிறாங்க, எஸ்சி பசங்க ஒரு 6 ஷேர் பண்ணிக்கிறாங்க, எஸ்டில ஒரு 2 ஷேர் பண்ணிக்கிறாங்க, பிசிஎம்ல ஒரு 1 ஷேர் பண்ணி, இந்த மாதிரி ஷேரிங்க தான் அந்த 20 சீட்ஸும் இருக்கு. ஸோ 500+ கவுண்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டில கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு கட் ஆஃப் இன்னுமே கொஞ்சம் கம்மியா இருக்கிறது சான்ஸ் அதிகம். அது ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். ஸோ 90 மார்க்ஸ் வரைக்கும் அதிகமாகலாம் எஸ்சி கம்யூனிட்டிக்கு ஒரு 430. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல 430+ எவ்வளவு பேர் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 34 மாணவர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வந்து எம் விஷ்ணு பிரியான்ற ஒரு ஸ்டூடெண்ட், 579 எஸ்சி கம்யூனிட்டியில 579 அவங்க தான் வாங்கியிருக்காங்க நம்ம இன்ஸ்டியூட்ல. ஸோ கிட்டத்தட்ட 34 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 430 கிராஸ் பண்றாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இன்னொரு 30 35 மாணவர்கள் இருக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா? தாராளமாக இருப்பாங்க. ஸோ எஸ்சிக்கு 430 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் இன்னொன்று நான் இங்க சொல்லிக்கிறேன், 100 வாய்ப்புகள் இருக்கு. இது நம்ம ஓவரால் தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். பட் என்னுடைய எதிர்பார்ப்பு பிசிஎம்பிசிக்கு இந்த வருஷம் அதிகமாகிற அந்த அளவை விட ஒரு 10 மார்க் எஸ்சி எஸ்சிஏ கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ இன் தமிழ்நாடு கிராண்ட்லிஸ்ட். நெக்ஸ்ட் எஸ்சிஏ கம்யூனிட்டியை பத்தி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 18 to 20 சீட்டை ஒவ்வொரு வருஷமும் அவங்க 7.5 ரிசர்வேஷன் எடுக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுடைய கட் ஆஃப் லாஸ்ட் இயரை விட 100 மார்க் அதிகமாகும். 2023 கிட்டத்தட்ட 340 கிட்ட அவங்களுக்கு கிடைச்சது. இந்த வருஷம் 100 to 110 மார்க் அதிகமாக சான்ஸ் இருக்கு.
440 பிளஸ் தான் எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கான கட் ஆஃப். நீங்க 7.5 ரிசர்வேஷன்ல வழக்கமா பாக்குற ஒரு விஷயம் தான், எஸ்சி கட் ஆஃப் கம்மியா இருக்கும், எஸ்சிஏ கட் ஆஃப் அதிகமா தான் இருக்கும். எல்லா வருஷமும் அப்படிதான் இருக்கு, இந்த வருஷமும் அப்படிதான். 430 ரேஞ்சில எஸ்சி க்ளோஸ் ஆனுச்சுன்னா 440 ரேஞ்சில தான் எஸ்சிஏ க்ளோஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. நம்ம இன்ஸ்டிடியூட்ல எஸ்சிஏ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா எம் சந்திரன்ற ஸ்டூடெண்ட் 541 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 720. இந்த 440 அப்படின்ற இந்த கட் ஆஃபுக்கு மேல நம்ம கிட்டத்தட்ட 11 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருக்காங்க. மொத்தமே 18 தான் போகும் சொல்றேன். இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா 11 ஸ்டூடெண்ட்ஸ் சூர்யா அகாடமி ஸ்டூடெண்ட்ஸே போவாங்க. இதை விட கட் ஆஃப் ஒரு 10 மார்க் அதிகமாகனா ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. ஜஸ்ட் ஒரு 1 மார்க் குறையுமே தவிர டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்காது. இதுதான் எஸ்சிஏ உடைய கட் ஆஃப். லாஸ்டா எஸ்டி கம்யூனிட்டி பார்க்கலாம். எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சீட்ஸ் கம்மி. 7-8 சீட் தான் எஸ்டி மாணவர்கள் 7.5 ரிசர்வேஷன் எடுத்துட்டு போறாங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 327. இவங்களுக்கு ஒரு 100 மார்க் அதிகமாக சான்ஸ் இருக்கு. அரௌண்ட் 430 பிளஸ் இருந்தா எஸ்டி மாணவர்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இது இன்னும் ஒரு 10 மார்க் குறையவும் சான்ஸ் இருக்கு. காரணம், எஸ்டி மாணவர்களுடைய எண்ணிக்கை 7.5 ரிசர்வேஷன்ல படிக்கிறது ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால கட் ஆஃப் பெருசா அதிகமாகவும் வாய்ப்பு கம்மி. நம்ம இன்ஸ்டியூட்ல எஸ்டியில ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா டி ராஜு 515 மார்க். ஸோ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா எஸ்டி கம்யூனிட்டியில சீட் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா பிசிக்கு 460 பிளஸ், எம்பிசி 470 பிளஸ், பிசிஎம் 445 பிளஸ், எஸ்சி 430 பிளஸ், எஸ்சிஏ 440 பிளஸ், எஸ்டி 430 பிளஸ். இதுதான் இந்த வருஷம் 7.5 ரிசர்வேஷன்ல கட் ஆஃப் ஆயிருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னொரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், கண்டிப்பா 400 விட கட் ஆஃப் கம்மி ஆகாது. ஸோ அதனால 400 மார்க் விட யாரெல்லாம் கம்மியா இருக்கீங்களோ நீங்க தயவு செஞ்சு வெயிட் பண்ண வேண்டாம், உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த 2 மாசம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை பின்னாடி நீங்க வருத்தப்படுவீங்க. எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் 7.5 ரிசர்வேஷன்ல எம்பிபிஎஸ் கட் ஆஃப் 400க்கு கம்மியா வராது. ஏன்னா சில சேனல்ஸ்ல ப்ரெடிக்ட் பண்றாங்க என்னன்னு 380, 390, எம்பிசிக்கே 420க்கு எல்லாம் கிடைக்கும்னு சில சேனல்ஸ்ல ப்ரெடிக்ட் பண்றாங்க. பட் அவங்க எதை பேஸ் பண்ணி அதை சொல்றாங்கன்னு தெரியாது. பட் ஐ ஹாவ் தி ப்ரூஃப். கிட்டத்தட்ட 600 மாணவர்களுடைய மார்க்ஸ் எல்லாத்தையும் நேற்று ரிசல்ட் வந்ததுல இருந்து நம்ம ஃபேக்கல்டி ஸ்டடி பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் எடுத்து, அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல எவ்வளோ ரேஞ்சில் பசங்க இருக்காங்க, எந்த ரேஞ்ச் மார்க்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக நிறைய பேர் வராங்கன்றதெல்லாம் ஸ்டடி பண்ணி இந்த அனலிசிஸ் ரிப்போர்ட்டை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சூரியநீட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 7.5 ரிசர்வேஷனில் 200 பிளஸ் இடங்களை நம்ம பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நிறைய இல்லை, 100% சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஒவ்வொரு டைமும் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கனாலே 200 கிராஸ் ஆயிரும். கிட்டத்தட்ட இந்த வருஷம் 525 சீட் பக்கம் 7.5 ரிசர்வேஷனுக்கு கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டி சேர்த்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 200 மேலே கண்டிப்பாக எடுப்பாங்களே ஒழிய கம்மியாக எடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, இந்த கவுண்டை நாங்கள் வந்து ஜஸ்ட் கட் ஆஃப் 50 மார்க் அதிகமாகும், 60 மார்க் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலை. 100-110 மார்க் கட் ஆஃப் அதிகமாகும் போதும் நம்ம சூரியநீட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் 200 கிராஸ் பண்ணி எம்பிபிஎஸ் எடுப்பாங்க. பிடிஎஸ் இல்லை, எம்பிபிஎஸ் மட்டும் 200 கிராஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் பை காட்ஸ் கிரேஸ் கட் ஆஃப் 80 மார்க் 90 மார்க் தான் அதிகமாகுதுன்னா 240க்கு மேலே நம்ம பசங்க சூரியநீட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எல்லா வருஷமும் தமிழ்நாட்டிலேயே அதிகமான கவுண்ட் நம்ம சூரியநீட் அகாடமியில இருந்தா 7.5 ரிசர்வேஷன்ல போறாங்க. டாப் மோஸ்ட் காலேஜ்ல 50% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் சூரியநீட் அகாடமி. இதெல்லாமே நீங்க வருஷம் வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 92.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரிப்போர்ட்டை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் 7.5 கட் ஆஃபையும் பார்த்துட்டோம், அதுக்கு ப்ரூஃபா நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்
இந்த வீடியோ மெயின்லி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக தான். மார்க் 400 கம்மியா இருந்தா நீங்க இப்பயே படிக்க ஆரம்பிங்க. நம்ம சூரியநீட் அகாடமியில நம்ம செகண்ட் பேட்ச் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா 1 வீக்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட்டா இருக்கு. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு செப்பரேட் கிளாஸஸ். தமிழ் மீடியம்க்கு ரொம்ப எக்ஸலண்டான ஸ்டடி மெட்டீரியலோட டெஸ்ட் ப்ராக்டிஸோட நம்ம அகாடமியில கொடுத்துட்டு இருக்கோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் இப்ப சொன்ன டேட்டா பிளஸ் கவுண்ட்ல உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் டைரக்டா நீங்க அகாடமிக்கு விசிட் பண்ணுங்க. எங்க கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கு. வித்தின் 2 டேஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ, ஸ்கூல் மார்க்ஸோட நாங்க டிக்ளேர் பண்ணுவோம். அதையும் நீங்க பாருங்க. நீட் படிக்கக்கூடிய பசங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி தமிழ் மீடியம்ல ஒரு மாணவர் 2 மாணவர் ஒரு இன்ஸ்டிடியூட்ல சீட் எடுக்கிறாங்க, நிறைய மார்க்ஸ் வாங்குறாங்கன்னா அது 50% ஸ்டூடெண்டோட எஃபோர்ட், 50% இன்ஸ்டிடியூட் எஃபோர்ட். பல்கா 100 மாணவர்கள் 150 மாணவர்கள் ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து சீட் வாங்குறாங்கன்னா 80% அது இன்ஸ்டிடியூட்டோட எஃபோர்ட், 20% இன்ஸ்டிடியூட் சொல்றபடி ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ணி கரெக்டா நடக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ ஒரு மாணவருடைய மார்க்கை மட்டும் பார்த்து நீங்க எப்பவுமே ஒரு இன்ஸ்டிடியூட் சூஸ் பண்ணாம எவ்வளவு மாணவர்கள் ஒவ்வொரு வருஷம் அங்க டாக்டர் ஆகுறாங்கன்ற அந்த கவுண்டை நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஸ்டடி பண்ணி தான் ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணணும். ஏன்னா 4 மாணவன் 5 மாணவன் டாக்டர் ஆகுறதை விட 40 பேர் 50 பேர் டாக்டர் ஆகிற இன்ஸ்டிடியூட்ல தான் கோச்சிங் எப்பவுமே நல்லா இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல இதுவரைக்கும் 220 மாணவர்களுக்கு மேல MBBS போயிருக்காங்க. இந்த ஒரு வருஷம் மட்டும் 200 மாணவர்களுக்கு மேல போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. 230 சீட்ஸ் நம்ம அரௌண்ட் எதிர்பார்க்கிறோம். பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 வந்தாலும் எப்படியும் 200 மாணவர்கள் 7.5 ரிசர்வேஷன்ல நம்ம மாணவர்கள் தட்டி தூக்குறது உறுதி ஆயிடுச்சு. இதை நான் இன்னைக்கு சொல்ல கிடையாது, மே 6 தேதியே நான் சொல்லிட்டேன். ரிசல்ட் வர்றத அப்புறம் நான் சொல்ல கிடையாது. நம்மளுடைய சேனல்ல எல்லா வீடியோவும் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஃபர்ஸ்டே வந்து கட் ஆஃப் 100 மார்க் அதிகமாகும் சொல்லும் போது இது ஃபேக் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லிங்க. பட் இன்னைக்கு இதை நான் ப்ரூஃபோட ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். கட் ஆஃப் கண்டிப்பா 100 மார்க் அதிகமாகும். தமிழ்நாடு முழுசும் 500க்கு மேல எடுத்த மாணவர்கள் கண்டிப்பா 200 பேர் இருப்பாங்க. 600க்கு மேல எடுத்த மாணவர்கள் கண்டிப்பா 20 பேர் இருப்பாங்க. இதுவரைக்கும் 600க்கு மேல 7.5 ரிசர்வேஷன் எடுத்ததே கிடையாது. பட் இந்த வருஷம் நம்ம இன்ஸ்டியூட்ல 8 மாணவர்கள் இருக்காங்க. ஓவரால் தமிழ்நாடு பார்க்கும்போது 20 மாணவர்கள் கிட்ட 600+ வர்றது நிறைய சான்ஸ் இருக்கு. 200 மாணவர்கள் கிட்ட 500+ வர்றது சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் நாளுக்கு நாள் அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டிட்டு தான் வராங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அகாடமி பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9025208403 நெக்ஸ்ட் வீக் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ.